ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 56 லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் பெங்களூருவைச் சேர்ந்த தம்பதியை கன்னியாகுமரி காவல்துறையினர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை ஐரேனிபுரம் பகுதியைச் சேர்ந்த அபிஷா என்பவர் பெங்களூருவைச் சேர்ந்த ஜோயல் தேவா என்பவரை திருமணம் செய்து அங்கு வசித்து வருகிறார். இவர்கள் இருவரும் சேர்ந்து ரயில்வே துறையில் தங்களுக்கு தெரிந்த உயர் அதிகாரிகள் மூலம் வேலை வாங்கி தருவதாக கூறி கன்னியாகுமரியைச் சேர்ந்த சிலரிடம் பணம் வாங்கியுள்ளனர். அந்த வகையில் பிரவிதா என்பவர் உள்பட 5 பேரிடமிருந்து 56 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளனர். ஆனால் வேலை வாங்கி தராததால் ஏமாற்றம் அடைந்தவர்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தனர். அதன் பெயரில் 5 பேர் மீது வழக்குப்பதிவு செய்த காவல்துறையினர் பெங்களூரு சென்று அபிஷா, அவரது கணவர் ஜோயல் தேவா உட்பட 3 பேரை கைது செய்தனா்.